நெருக்கத்தின் காலத்தில் உன்னை தாழ்த்து. மனாசே ஒரு பொல்லாத ராஜா. மனாசேன் ஆரம்பம் நல்லா இல்லை. அவன் ஆண்டுக்குரோமாய் கலகம் பண்ணினான், பொல்லாப்பு செஞ்சான், ஆண்டுக்குரோமாய் பல அக்கிரமங்களை செய்தான். ஆகவே தேவன் அவனை நெருக்கங்களுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தினார், சிறைக்கு அனுமதித்தார். ஆனால் அந்த நெருக்கத்தின் காலத்தில் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் மனம் திரும்பினார். அருமையான சகோதரா சகோதரியே, உடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்காக என் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாயிலும் உண்டா? ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறேனா? அவனுடைய வழிகளில் நான் நடக்காமல் வழி விலகி செல்கிறேனா? ஒருவேளை அதற்காக தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கலாமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும்.